முதல்ல ஒரு இருந்து இன்னொன்று இடத்துக்கு போகிறதுக்கு வந்து இ பாஸ் ரொம்ப முக்கியம் ஸோ அது வாங்குறதுக்கு நீங்கள் கூகுள்குள்ளே போயிட்டு இ பாஸ் ஐ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அதாவது ஸ்கிரீனில் பார்க்குற மாதிரி இபிஏஎஸ்எஸ் ஐ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டீங்கன்னா அதில் மொதல் வெப்சைட் வரும் அந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க வெப்சைட் குள்ள போன உடனே முதல்ல இப்படி தான் உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும் அதுக்கு கீழே உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும் ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் அதாவது கவர்மெண்ட் ஆஃபிஷியல் அது போக வந்து ஏதாவது பிரைவேட்ல இருக்கிற அங்கீகாரம் பெற்ற ஐடி வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த இ பாஸ் தேவை ப்ரைவேட்னு பார்த்தா கூட அங்கீகாரம் பெற்ற சர்வீசஸாக இருக்கணும் குறிப்பாக வந்து இந்த டைம்ல டிரான்ஸ்போர்ட் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் மாதிரியான முக்கியமான சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த பாஸ் வந்து தேவையில்லை மற்ற எல்லாருமே இது கண்டிப்பாக வாங்கி ஆகணும் டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அடுத்ததாக உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் இந்த ஓடிபியை அடுத்து இருக்கிற ஓடிபி அப்படிங்கிற பாக்ஸ்ல வந்து என்டர் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் இந்த பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க இப்போது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட இ பாஸோட போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அதில் பார்த்துட்டிங்கன்னா அதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸ்டாப்பில் போட்டிருப்பாங்க அது போக கீழே வந்து மொதல் ஆப்ஷனாக கேட்டகரி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நிறைய கேட்டகரி காட்டும் அதாவது நீங்கள் எந்த பர்பஸாக போகிறீங்க அப்படிங்கிறத முதல்ல சூஸ் பண்ணணும் இண்டஸ்ட்ரியா டெலிவரியாக குரோசரிக்கா இல்லை டாக்டர் பார்க்குறக்கா மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் கேட்டகரி சூஸ் பண்ணதுக்கப்புறம் பர்பஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வரும் ஒன்று டிரான்ஸ்போர்ட்னு வரும் இன்னொன்று ஃபார் பர்சன் வரும் அதாவது ஃபார் பர்சன் அப்படிங்கிறது வேலைக்கு போகிறதுக்கு வந்து பயன்படுத்துறது இது போக டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு கல்யாணமோ இல்லைன்னா வேறு எங்கேயாவது வந்து போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து ட்ரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி முடித்த உடனே பர்பஸ் டைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் நீங்கள் எந்த பர்பஸ்க்காக ட்ரான்ஸ்போர்ட் போகிறீங்க அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க குறிப்பாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறோன்னா ஏதாவது திங்ஸ் வாங்க போகலாம் அது போக வந்து டாக்டரை பார்க்க போகலாம் ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிடுங்க ஸோ இதில் ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்கள் போக வேண்டிய ஆப்ஷன் எதுவுமே இல்லைனா அதர் அப்படிங்கிற ஆப்ஷனும் ஒன்று இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு கீழே பர்பஸ் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து நீங்கள் வந்து அந்த பர்பஸை டைப் பண்ணிக்கோங்க ஸோ இதன் மாதிரி டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்ததாக உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும் முதல்ல உங்கள் நேம் என்டர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஏற்கனவே வந்து ரைட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணித்த நம்பர் வந்து ஆல்ரெடி அதுலேயே இருக்கும் ஸோ அதை வந்து என்டர் பண்ண தேவையில்லை மூணாவது ஆப்ஷன் வந்து டாக்குமெண்ட் டைப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் டாக்குமெண்ட் டைப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் அந்த கன்சர்ன் பர்சன் அப்படின்னு காட்டுறதுக்காக வந்து எதாவது ப்ரூஃப் கேட்கும் அந்த ப்ரூஃபை நீங்கள் செலக்ட் பண்ணணும் உதாரணத்துக்கு ஆதாராக இருக்கட்டும் ட்ரைவிங் லைசன்ஸ் ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி மாதிரியான ஏதாவது ப்ரூஃப் வந்து செலக்ட் பண்ணலாம் ஸோ அந்த ப்ரூஃப் வந்து என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரைட் சைடில் அதோட டாக்குமெண்ட் நம்பர் இருக்கும் அந்த நம்பரையும் என்டர் பண்ணி முடிச்சிருங்க அடுத்த ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் போறீங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது ஃப்ரம் டிஸ்ட்ரிக்ட் டு டூ டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஒருவேளை ஒரே டிஸ்டிக்டுக்குள்ளே தான் வேலை அதாவது அடுத்தடுத்த ஊருக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டிஸ்டிக்டே சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு வேலை வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகிறதா இருந்தால் அந்த டூ டிஸ்ட்ரிக்ட் மட்டும் வேற டிஸ்டிக்ட்டுக்கு மாற்றிடுங்க ஸோ இதே மாதிரியாக எந்த இடத்துக்கு வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் விட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட் போறீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஏரியா இருக்கும் அதாவது எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போகிறீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனையும் வந்து சூஸ் பண்ணி என்டர் பண்ணிடுங்க அது போக எந்த டேட்டில் போயிட்டு எந்த டேட்டில் நீங்கள் வருவீங்க அப்படிங்கிற ஆப்ஷனும் அதில் இருக்கும் அதாவது ஃப்ரம் டேட் டு டூ டேட் ஸோ அது வரையும் தான் இந்த பாஸ் வந்து வேலிடிட்டி ஆகும் ஸோ அந்த வேலிடிட்டி டேட்டை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் டைப்புன்னு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதில் வந்து என்ன வெஹிக்கிள் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும் உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் மோட்டர் பைக்காக காரா ஜீப்பாக வேணாங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனில் நீங்கள் எந்த வண்டியில் போகிறீங்களோ அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வெஹிக்கிள் நம்பர் அதாவது உங்கள் வண்டி நம்பரை என்டர் பண்ணணும் இது போக ஏதாவது ஆஃபீஸ் பர்பஸ்க்காக நீங்கள் போகிறீங்கன்னா கீழே ஆஃபீஸ் நேம் என்ன ஆஃபீஸோட ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிறதையும் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் போகிற அட்ரஸை வந்து கீழே வந்து என்டர் பண்ணணும் ஸோ ஒர்க் வழியாக போனீங்கன்னா இந்த அட்ரெஸை கீழே என்டர் பண்ணுங்கள் ஸோ அப்படி இல்லை நீங்கள் ஏதாவது வீட்டுக்கு போகிறீங்கன்னா அது வீட்டோட அட்ரஸோ இல்லைனா ஹாஸ்பிட்டலோட அட்ரஸோ அதில் என்டர் பண்ண வேண்டியிருக்கும் ஆஃபீஸோட ஃபோன் நம்பர் அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் நேம் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் பர்சனல் அட்ரஸ் வந்து கீழே என்டர் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அட்ரஸையும் அந்த பாக்ஸ்குள்ளே டைப் பண்ணியிருங்க நீங்கள் மேலே கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே ப்ரூஃபுக்காக வந்து ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஆதார் சூஸ் பண்ணிங்கன்னா ஆதாரை வந்து நீங்கள் வந்து இதில் அப்டேட் பண்ணணும் அதாவது பிடிஎஃபாகோ இல்லைன்னா இமேஜ் ஃபார்ம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம் ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண போகிற டாக்குமெண்ட் வந்து சைஸ் வந்து டூ எம்பிக்கு கீழே இருக்கணும் ஸோ டூ எம்பிக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா இது வந்து அப்லோட் ஆகாது அது போக அடிஷனலாக கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அடிஷ்னல் மெம்பர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஒருவேளை நீங்கள் தனியாளாகவும் போகலாம் இல்லை குடும்பமாக போகணுன்னாலும் போகலாம் ஸோ அடிஷனல் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேக்சிமம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து மூணு நபர்கள் வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி அனுபவிக்காங்க அதாவது உங்கள் கூட சேர்ந்து மூணு நபர்கள் மொத்தமாக நாலு நபர்கள் ஒரு பாஸ் மூலமாக போகலாம் ஸோ ஒரு பாஸ் நாலு பேருக்கு மட்டும்தான் பொருந்தும் ஸோ இதில் மூணு அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டேன்னா மூணு நேம் காட்டும் அதாவது உங்களை தவிர மற்ற மூணு பேர் யார் அப்படிங்கிற டீட்டெயில் என்டர் பண்ணணும் ஸோ அவங்களோட ஜெண்டர் மற்றும் வயசு அதையும் வந்து என்டர் பண்ணி நீங்க சப்மிட் கொடுத்துருங்க ஸோ ஒன்ஸ் நீங்க சப்மிட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்டில் அதை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு வந்து போகலாமா போகக்கூடாதாங்கிறத வந்து இம்பார்ட்டண்ட்டாக இல்லையாங்கிறத வச்சு அவங்க வந்து பாஸ் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த பாஸை பயன்படுத்தி போலீஸ்கிட்ட காட்டி நீங்கள் வந்து வர்ற வழியிலோ போகிற வழியிலோ பிரச்சனை இல்லாமல் போகலாம் ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா நீங்க தேவை மட்டும் இதை பயன்படுத்துங்க தேவையில்லாமல் வேற எதுக்காக வந்து இதை பயன்படுத்திறாதீங்க ஸோ அப்படின்னா உங்களுக்கு டிஸ்அப்ரூவ் பண்ணி விட்ருவாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கு வெரிஃபை ஆன பிறகு நீங்கள் வந்து இந்த போர்ட்டலில் கூட போயிட்டு அந்த நம்பரை வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் ஏதாவது எடுத்துக்கலாம் ஸோ அப்படி இல்லைன்னா உங்கள் ஃபோன் நம்பரில் கூட அந்த வெரிஃபிகேஷன் நம்பரை காட்டி கூட நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னும் இடத்துக்கு போக முடியும் ஸோ இதை மாதிரி வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இ பாஸ் மூலமாக ஸோ என்னோட